இன்னைக்கு நாம ஸ்கிராச் பேப்பர் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது பண்றதுக்கு திக்னஸா உள்ள பேப்பர் எடுத்திருக்கேன். அப்புறம் கேம்லின் கிரையான்ஸ் எடுத்திருக்கேன். இந்த கிரையான்ஸை நம்ம இதை மாதிரியே குட்டி குட்டியா எல்லா இடத்துலயும் அடிச்சுக்கலாம். நான் வந்து கொஞ்சம் பெருசாக அடிக்கிறேன், நீங்கள் வந்து எப்படி வேணால் அடிச்சுக்கலாம். நான் வீடியோக்காக வந்து பெருசாக அடிக்கிறேன், நீங்கள் வந்து குட்டி குட்டியாக அடிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா பியூட்டிஃபுல்லாக இருக்கும். நான் ஏன் வந்து கிட்ட கிட்ட அடிக்க சொல்கிறேன்னா, நம்ம கடைசியாக ஸ்க்ராச் பண்ணும்போது வந்து நம்மளுக்கு பியூட்டிஃபுல்லாக ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும், பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாகவும் இருக்கும். இப்படிதான் பண்ணணும்னு கிடையாது, இது உங்க ஓன் மைண்ட் தான், நீங்க எப்படி வேணா பண்ணிக்கலாம். நிறைய பேர் நம்ம சேனலை பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆலில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இப்போ நம்ம வந்து ஃபினிஷ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம வந்து ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணியாச்சு. பாருங்கள் அவுட்புட் வந்து ரொம்பவே நல்லா வந்திருக்கு, ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு, நல்லா கலர்ஃபுல்லாக பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அடுத்தது நான் ஃபெவிக்ரில் பிளாக் கலர் எடுத்திருக்கேன். அடுத்தது கூடவே வந்து ப்ரெஷ் எடுத்திருக்கேன், நல்லா பட்டையாக உள்ள ப்ரெஷ் எடுத்திருக்கேன். நம்ம இந்த கலரை வச்சு, நம்ம ஏற்கனவே க்ரையான்ஸை வச்சு அடித்தோம் இல்லையா, அதுக்கு மேலே வந்து நம்ம இந்த கலரை ஃபுல்லாக ஒரு இடம் பாக்கி இல்லாமல் கேப் இல்லாமல் நம்ம ஃபுல்லாக அந்த கலரை அடிச்சுக்கலாம். அப்படி நம்ம காய வைக்காம உடனே வந்து நம்ம ஸ்க்ராச் பண்ணோன்னா வந்து அப்படியே உரிச்சுக்கிட்டு வந்துடும், நம்மளுக்கு பார்க்கறதுக்கு நல்லா பியூட்டிஃபுல்லாகவே இருக்காது. அதனால நல்லா காய வச்சு எடுத்துக்கணும், நல்லா காய வைக்கணும். இந்த பெயிண்ட் வந்து வெயிலில் வச்சிங்கன்னா காயாது, நல்லா காத்தோட்டமாக உள்ள இடத்துல வச்சிங்கன்னா நல்லா காஞ்சிடும். நான் வந்து ஃபேனுக்கு பக்கத்தில் வச்சு எடுத்தேன். வந்து இப்போ நல்லா ஃபினிஷ் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள் ஃபுல்லாக நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு, ஆனால் கொஞ்சம் திட்டு திட்டாக இருக்கு இல்லையா. அதனால் நான் வந்து ஸ்பாஞ்சில் லைட்டாக அந்த பெயிண்ட்டை நினச்சி இதை மாதிரி வச்சு வச்சு எடுங்க. இதை
வச்சு தேய்க்காதீங்க, லைட்டாக வச்சு வச்சு எடுங்க. அப்போ தான் நம்மளுக்கு நல்லா ஃபினிஷிங்காக வரும். ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். வெயிலில் காய வச்சு எடுத்துட்டேன். அப்புறம் இந்த மாதிரிக்கே உள்ள குச்சை வச்சு நான் வரைஞ்சி காமிக்கிறேன் பாருங்கள், நல்லா வரையுது. இல்லை நம்ம எந்த டிசைன் வேணால் வரைஞ்சிக்கலாம். நான் இப்போ சும்மா வரைகிறேன்.